சேலம் விமானம் பார்த்தா ஒரு 52 பயணிகளை தான் இந்த ஆண்டு ஜூன் மாதம் கையாண்டுருக்காங்க. இது போன வருஷம் 41 பயணிகள், 26% குரோத் கொடுத்துருக்காங்க. சேலம் விமான நிலையம் கொரோனானால் அதிக பாதிக்கப்பட்ட விமான நிலையங்கள் மக்களில் ஒன்றாக இருக்குது. கிட்டத்தட்ட கொரோனாவிலேருந்து மீண்டு வரலை. சேலத்துக்கு பார்த்தா இந்த மாதத்தில் 52 பயணிகள் தான் வந்திருக்காங்க. ஆனால் ஒரு ஃப்ளைட் சர்வீஸ் விட்டாலே சேலத்துக்கு வந்து ஒரு வேளைக்கே 72 பயணிகள் வரை வரலாம். ஆனால் கொரோனாவில் சர்வீஸ் கட்டாகி வந்ததுனால பயணிகளை இன்ட்ரெஸ்ட் காட்டலை போல தோணுது. அதனால தான் இந்த அளவு குறைவாக வந்திருக்கு. அதே இது பார்த்தா 3 மாதத்தில் வந்து 152 பேர் வந்திருக்காங்க. அதாவது ஏப்ரல் ஜூன் 3 மாதத்தில் 152 பேர் வந்திருக்காங்க. இதே இது போன வருஷம் பார்த்தா 2476 பேர் வந்திருக்காங்க. இந்த வருஷம் அது கொரோனாவுக்கு பிறகு கொஞ்சம் பாதிப்பு நிறைய இருக்குது மாதிரி தோணுது. மாதத்துக்கு ஒரு 800 பேசஞ்சர்ஸை கையாண்டுட்டு இருந்த சேலம் விமான நிலையம் கொரோனாக்கு பிறகு தொடர்ந்து சரியான சர்வீஸ் கொடுக்க முடியாதனால இப்போ 52 இருக்குது. சேலத்துலேருந்து ட்ரூ ஜெட் சிரஞ்சீவிக்க மகனுக அந்த விமான நிறுவனம் தான் வழங்கிட்டுருக்கு. முன்னாடி கிங்ஃபிஷர்லாம் கொடுத்தாங்க. இண்டிகோ தூத்துக்குடி கொடுக்குற மாதிரி டெய்லி 3 கொடுத்தா தூத்துக்குடி மாதிரி சேலமும் நல்ல வளர வாய்ப்பு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பார்த்தா சேலத்தோட சேர்த்து பாண்டிச்சேரி ஏர்போர்ட் இருக்குது. பாண்டிச்சேரி மாதம் 8000 பயணிகளை கையாண்டிருக்கு. அது ஒரு நல்ல வளர்ச்சி. சரி, போனால் பார்த்தா லாஸ்ட் இயர் வந்து 23 பேசஞ்சர்ஸு, சேலம் வந்து 41. சேலத்தோட கம்மியாக கையாண்டிருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் நிறைய பேசஞ்சர்ஸ், 8000 பேசஞ்சர்ஸோட வந்திருக்காங்க. அதுக்கு பாண்டிச்சேரி அரசாங்கம் எடுத்த ஒரு முன்னெடுப்புகளும் காரணம். அதே போல் தமிழ்நாடும் சிறிய விமான நிலையமானு சேலத்தை விட்டுவிடாமல் இதே போல் முயற்சி எடுத்து நிறைய ஏர்லைன்ஸை இயக்க வச்சு சேலத்தை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து. பாண்டிச்சேரி வந்து பார்த்தா 23000 பேசஞ்சர்ஸை இந்த ஏப்ரல் டு ஜூன் 3 மந்த்ஸில் கையாண்டுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அதே இது இதற்கு முந்தைய ஆண்டில் 113 பேசஞ்சர்ஸ் தான். அப்போ சேலம் வந்து 2476 பேசஞ்சர்ஸை கையாண்டுருக்கு. இந்த வருஷம் பார்த்தா சேலம் வர 152 தான். சேலம் டவுனில் போயிருக்கு. கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி ஒரு 20 மடங்கு அப்பு வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. சேலம் வந்து ஒரு 20 மடங்கு கீழே போயிருக்கு இந்த 3 மாதத்தில். எனவே வந்து தமிழக அரசு முயற்சி எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து ஆகும். பாண்டிச்சேரியிலேருந்து இப்போ கொச்சி ஹைதராபாத்துக்கெல்லாம் விமான சேவை இயக்க பாண்டிச்சேரி கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதனால் அவங்களுக்கு நிறைய இன்டர்நேஷ்னல் கனெக்டிவிட்டி கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதை தமிழக அரசு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எரிபொருள் டேக்ஸ் ஆகவும் தமிழ்நாட்டிற்கு நிறைய வருமானம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது என்பதால் தமிழ்நாட்டில் உள்ள இந்த மாதிரி அனைத்து விமான நிலையங்களிலும் நிறைய பயணிகள் மற்றும் செயல்படாமல் இருக்கும் தஞ்சாவூர் போன்ற விமான நிலையங்களை செயல்பட, தஞ்சாவூர் நெய்வேலி போன்ற விமான நிலையங்களை செயல்பட வைக்கவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்ததாக தூத்துக்குடி விமான நிலையம் பார்த்தா இந்த மாதம் மட்டும் 17900 சுமார் 18000 பயணிகளை கையாண்டிருக்காங்க. போன வருஷம் இதே மாதத்தில் ஜூன் மாதத்தில் 5000 பயணிகளை தான் கையாண்டிருக்காங்க. கொரோனானால் தூத்துக்குடியின் வளர்ச்சி தடைபட்டிருந்தது. இப்போ அது 4 மடங்கு குரோத் ஆகி நல்லாவே வளர்ச்சி கொடுத்துருக்காங்க. இதே இது ஏப்ரல் ஜூன் 3 மாதத்தில் போனால் தூத்துக்குடி 54000 பயணிகளை கையாண்டிருக்காங்க. போன வருஷத்தில் 19000 தான் கையாண்டிருக்காங்க. கொரோனா பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி வந்து தூத்துக்குடி நல்ல வளர்ச்சி கொடுத்துருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் மைசூர் பார்த்தா தூத்துக்குடியோட குறைவாக இந்த ஜூன் மாதத்தில் 16000 பயணிகள் தான். பெரேலி, அதாவது ராகுல் காந்தி சோனியா காந்தி எல்லாம் போட்டிடுவாங்கல்ல, சோனியா காந்தி போட்டக்கூடிய ராபரேலின்னு நினைக்கிறேன், அது வந்து 14000 பயணிகள் தான். அப்படி பார்த்தா அது வந்து நல்ல பிரதமர்களின் ஆதரவு பெற்று இருந்தும் அது தூத்துக்குடி அளவுக்கு வளர முடியவில்லை. அப்படி பார்த்தா தூத்துக்குடியானது ஓரளவு நல்ல டொமஸ்டிக் மார்க்கெட் இருக்குது. தூத்துக்குடியிலேருந்து திருவனந்தபுரம் கோயம்புத்தூருக்கெல்லாம் ஃப்ளைட்டை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுவரை ஸ்டார்ட் பண்ணலை. இப்போதைக்கு சென்னை பெங்களூருக்கு தான் இருக்குது. ஹைதராபாத்துக்கு கூட நேரடி ஃப்ளைட்டை கொடுக்க முடியாது தூத்துக்குடி ரன்வே சிறியதுனால. ஆனால் சென்னை ஹைதராபாத் வழியாக கொடுக்கலாம், இல்லை பாண்டிச்சேரி வழியாக கொடுக்கலாம். அதே மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து சென்னையிலேருந்து தான் மற்ற விமான நிலையங்களுக்கு விமான சேவை உள்ளது. கோயம்புத்தூர்லேருந்து தமிழ்நாட்டில் உள்ள வேறு விமான நிலையங்களுக்கு கிடையாது, வேறு எந்த விமான நிலையங்களுக்கும் கிடையாது. தூத்துக்குடி கோயம்புத்தூருக்கு கொடுத்தா அது வந்து தமிழ்நாட்டிலேயே உள் தமிழ்நாடு விமான நிலையங்களில் அது ஒரு முக்கிய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். சேவைகள் வழங்கினால்
கனெக்டிவிட்டி கிடைக்கும். கோயம்புத்தூர் சேவைகள் வழங்கினா கூட ரெண்டுமே தூத்துக்குடி கோயம்புத்தூருமே தொழில் நகரங்களானதுனால நல்ல பேசஞ்சர் லோடு கிடைக்கும். கோயம்புத்தூர் வழியாக துபாய் சிங்கப்பூர் மலேசியாவு கூட கனெக்டிங் ஃப்ளைட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளது. தூத்துக்குடியிலேருந்து கொழும்பு கூட ஃப்ளைட் விடலாம், ஆனால் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் சிறிய ரக ஃப்ளைட்டில் இல்லாதனால விடலாமல் இருக்காங்க. விரிவாக்கம் பண்ண பிறகு விடுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. போல் தூத்துக்குடியிலேருந்து திருச்சி கூட ஒரு 250 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதனால் திருச்சிக்கு கூட ஃப்ளைட் கனெக்டிவிட்டி விட்டாலும் அது வந்து திருச்சியிலேருந்து மலேசியா சிங்கப்பூர் துபாய் கொழும்பு போன்ற நாடுகளுக்கும் கனெக்ஷன் ஃப்ளைட் கொடுக்கலாம். அப்படி பார்த்தா தூத்துக்குடியிலேருந்து கோயம்புத்தூர் திருவனந்தபுரம் திருச்சிக்கு விமான சேவை வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்த பார்த்தா தூத்துக்குடி சேலம் பாண்டிச்சேரி இந்த விமான நிலையங்கள் வந்து கார்கோ டிரான்ஸ்போர்ட் கையாளவில்லை, அதாவது ஜீரோ தான் வாங்கியிருக்காங்க. தூத்துக்குடி இதுக்கு முன்னால் வருஷத்துக்கு 58 டன் வர கையாண்டுருக்காங்க, ஆனால் இந்த வருஷம் கையாளலை. அவங்க பார்த்தா 2021 ஜூன் மாதத்தில் ஜூன் டு ஏப்ரல் டு ஜூன் 3 மாதத்தில் 1 டன் கையாண்டுருக்காங்க. ஏதோ பிரச்சனைகள் இருக்குது போல் தோணுது. தூத்துக்குடி திருச்சிக்கெல்லாம் நிறைய கார்கோ கையாளலாம், சேலத்துக்கு கூட கையாளுவதற்கான வசதிகள் உள்ளன. பார்த்திங்கன்னா குறைந்த அளவே இந்த டொமஸ்டிக் போக்குவரத்து இருப்பதனால் அவங்க அதுக்கு விமான நிறுவனங்கள் ஆர்வம் காட்டவில்லை போல தோன்றுகிறது.